அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நியூமனாவோ இல்லை சாஹார்ஸாவோ, சாஹார்ஸில் எக்லிப்ஸ்டாவோ இல்லை ஸ்டேகடாவோ மாற்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜ் டேஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபிஷர் ஃபார்மாக மாற்றுறது எப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப பேசிக் இல்லை, பேசிக் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃபிஷர் நியூமன் சாஹார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், டூ டைமென்ஷனில் நம்ம எழுத முடியும். இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாஹார்ஸு, குதிரை மாதிரி இருக்கிறதுனால ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. சாஹார்ஸு எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ரெண்டுமே, இந்த இதுவும் இந்ததும் இதுவும் கீழே இருந்துச்சுன்னா இது எக்லிப்ஸ்டு ஃபார்ம். அதே இதில் இதில் பாருங்கள், இந்த முனை வந்து கீழே நோக்கி இருக்குது, இப்படி இருக்கு, இது வந்து மேலே நோக்கிட்டு இருக்குது. அது வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேகர்ட் ஃபார்ம். இது எக்லிப்ஸில் சாஹார்ஸ், இது ஸ்டேகரில் ஷாவர்ஸ். இது நியூமன் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வெஜ் டேஸ் ப்ரொஜெக்ஷன். இது 3 டைமென்ஷனில், இது 2 டைமென்ஷனில், இது வந்து 3 டைமென்ஷனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ இது டைரெக்டாக நம்ம போயிடலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது நியூமனாக எப்படி மாற்றுறது? ஸோ ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஷாஹார்ஸில் எக்லிப்ஸ்டாக மாற்றணும். அதுக்கடுத்து ஒரு கார்பனை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஃப்ரண்ட் கார்பன் பேக் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நியூமன் ப்ரொஜெக்ஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபிஷரை எக்லிப்ஸ்டாக மாற்றணும். அதாவது எக்லிப்ஸில் ஷாஹார்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு கார்பனை 180 ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஸ்டேகர்டாக மாறும். ஸ்டேகர்டில் ஷாஹார்ஸ். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நியூமன் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு எடுத்து நம்ம ஃபிட் பண்ணுறதான் நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இதை ஃபஸ்ட்டு எக்லிப்ஸ்டு ஃபார்முக்கு எழுதணும். இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், ஷாஹார்ஸில் எக்லிப்ஸ்டு. அப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டுட்டு ஒய் மாதிரி போடுங்க. ஒய், இதுவும் ஒய், அதாவது ரெண்டுமே கீழே பார்த்துட்ருக்கணும். சரி, இப்போ இதில் கீழே இருக்கிறதுல இந்த ஒய்யை போட்டுருங்க, இந்த மேலே இருக்கிறதுல ஏ போட்டுருங்க. அதாவது என்னென்னா ஒரு கிராஸாக போட்டிங்க இல்லையா, ரெண்டுமே இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறது தான் எக்லிப்ஸ்டு. ஸோ இந்த டாப்பில் இருக்கிறது இங்கே, இந்த இடத்துல இருக்கக்கூடியதை ஒய். சரி, இப்போ அதை போட்டாச்சு. அந்த ஏ கூட யாரை அட்டாச் பண்ணியிருக்காகும், பியும் சி. அப்போ பி இந்த பக்கம் இருக்குது, சி இந்த பக்கம் இருக்குது, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இஜெட் இந்த பக்கம் இருக்குது. அப்போ நம்ம இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் சாகர்ஸாக மாற்றிட்டோம், எப்படின்னா எக்லிப்ஸ்டாக. இப்போ இதை என்ன பண்ணணுன்றா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். இந்த பேக் கார்பனை, எது ஃப்ரண்ட் பேக் அதெல்லாம் நான் சொல்லலை, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து 180 ரொட்டேட் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது அப்படியே தான் இருக்குது, ஏ பி சி. இப்போ இதை 180 ரொட்டேட் பண்ண அந்த ஒய் வந்து என்ன ஆகுனா மேலே போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒய். அப்போ இதுவும் என்ன ஆகுனா 180 ரொட்டேட் ஆகும். அப்போ இங்கே இருக்க இஜெட் இந்த பக்கம் வந்துடும், இங்கே இருக்க எக்ஸு இங்கே போயிடும், முடிஞ்சது. இது ஸ்டேகர்ட் ஃபார்ம். இந்த மாதிரி நியூமன் ப்ரொஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, கீழே இருக்குது ஒய், இது இஜெட், இது எக்ஸ், இந்த கார்பன் முடிஞ்சது. இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இது ஏ கீழே போட்டாச்சு, அப்போ இந்த பக்கம் பி, இந்த பக்கம் சி, முடிஞ்சது. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா நியூமனாக மாற்றியாச்சு. இதிலே எல்லா கொஸ்டினும் வந்துடும், ஃபிஷர், எக்லிப்ஸ், ஸ்டேகர்ட், எக்லிப்ஸ்டு, ஸ்டேகர்ட், அதுக்கடுத்து நியூமன் ப்ரொஜெக்ஷன், எல்லாமே இதிலே வந்துடும். 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இந்த இடத்துல சிஹெச்ஓ, இந்த இடத்துல CH2OH. அப்போ இங்கே யார் இருக்கா, ஹெச்சு ஓஹெச். அதே மாதிரி CH2OH-ல் இந்த பக்கம் யார் இருக்கா, ஓஹெச் ஹெச். இப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்மை என்ன பண்ணணும், ஸ்டேகர்டாக மாற்றணும். மேலே இருக்கிறத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, CHO ஹெச்சு ஓஹெச். இப்போ கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு வாங்க, CH2OH. அப்போ இங்கே இருக்க ஹெச்சு, இது 180 போச்சுன்னா இது 180 வரும், ஹெச்சு ஓஹெச், முடிஞ்சது. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம நியூமன் ப்ரொஜெக்ஷனாக போடுறோம். நியூமன் ப்ரொஜெக்ஷன், நியூமனில் இந்த CH2OH மேலே, CH2OH, HOH இருக்குது, இந்த இருக்குல்ல இந்த கார்பன், ஃப்ரண்ட் கார்பன். இப்போ இது பாருங்கள்,
இங்கே இருக்க ஹெச்சு இங்கே இருக்க ஓஹெச்சு இங்கே இருக்க சிஹெச்ஓ நம்ம ஃபிஷரை நியூமனாக மாற்றியாச்சு. இன்னும் சிம்பிள் பாருங்கள், இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் லார்ஜர் குரூப் ஆப்போசிட் இருந்துச்சுன்னா நியூமன் ப்ரொஜெக்ஷனில் ஒரு சைடு தான் வரும், ஒன் சைடு தான் வரும். அதேமாதிரி ஒன் சைடு இருந்தால் ஆப்போசிட் வரும். அதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபிஷரில் ஓஹெச் ஓஹெச் அதை லார்ஜர் குரூப் ஆப்போசிட் இருக்குது, ஆனால் நியூமனில் பாருங்கள் சேம் சைடு வரும். இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, சிஹெச் த்ரீ, இதுலேயும் சிஹெச் த்ரீ, இங்கே இருக்க ஹெச்சு இங்கே இருக்க ஓஹெச் போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க ஹெச்சு இங்கே இருக்க பிஆர். இப்போ என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இது அப்படியே தான் இருக்குது, சிஹெச் த்ரீ ஹெச் ஓஹெச். இப்போ இதை ஒன்றை ரொட்டேட் பண்ணால் மேலே போயிடும் சிஹெச் த்ரீ. அப்போ இங்கே இருக்க பிஆர் இந்த சைடு வந்துடும், இங்கே இருக்க ஹெச்சு இந்த பக்கம் வந்துடும். திருப்பி நீங்கள் நியூமன் போட்டிங்கன்னா இப்போ நியூமன் போட்டிங்கன்னா இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, சிஹெச் த்ரீ பிஆர் ஹெச், சிஹெச் த்ரீ பிஆர் ஹெச் அப்படியே போட்டாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய இங்கே இருக்க ஹெச்சு இங்கே இருக்க ஓஹெச்சு இங்கே இருக்க சிஹெச் த்ரீ. இப்போ இதில் பாருங்கள், லார்ஜர் குரூப் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் லார்ஜர் குரூப் ஓஹெச் ஓஹெச் சேம் சைடு இருக்குது, இங்கே ஆப்போசிட் சைடு வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஃபோர் பாருங்கள். இங்கே சிஓஓஹெச்சு சிஹெச் த்ரீ, இங்கே என்ஹெச் டூ ஹெச், இங்கே ஹெச்சு ஓஹெச். இது அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் மோஸ்ட் ஆக்ஸிடைஸ் குரூப் மேலே இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்காக இதை ரொட்டேட் பண்ணோம் இல்லையா, இப்போ இதை 180 ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆக்ஸிடைஸ் குரூப் மேலே வரணும். அப்போ சிஓஓஹெச்சு இங்கே இதை அப்படியே போட்டுருங்க, சிஹெச் த்ரீ ஹெச்சு ஓஹெச். இப்போ 180 ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுனா, இங்கே இருக்க என்ஹெச் டூ இந்த சைடு போயிடும், இங்கே இருக்க ஹெச்சு இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆசிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி போடாமல், அதாவது இந்த ஒய் தலைகளை போடாமல் ஒய் மாதிரி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, சிஹெச் த்ரீ தான் கீழே வரணும், சிஹெச் த்ரீ ஹெச்சு ஓஹெச். அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஓஓஹெச்சு ஹெச்சு என்ஹெச் டூ. இப்போ பாருங்கள், என்ஹெச் டூ ஓஹெச் ஆப்போசிட் இருக்குது, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, சேம் சைடு வந்திருக்கு. இந்த மாதிரி எது வேணால் கொடுத்தா போட்டுடலாம். இப்போ நான் இதை நான் டைரெக்டாக போடுறேன், டைரெக்டாக நம்ம ஷாஹார்ஸ் எக்ஸில் எக்லிப்ஸ்டு போடாமல் நான் டைரெக்டாக இங்கே நீங்கள் இதை எப்படி டைரெக்டாக போடலான்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி தானே. இப்போ நான் ஷாஹார்ஸ் எக்லிப்ஸ்டு போகாமல் ஷாஹார்ஸில் எக்லிப்ஸ்டு ஸ்டேக்கர் போகாமல் டைரெக்டாக நியூமன் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணுறேன்னா ஒய் மாதிரி முதல்ல போட்டுறேன், மோஸ்ட் ஆக்ஸிடைஸ் குரூப் இருந்துச்சுன்னா ஒய் மாதிரி போட்டுறேன். ஸோ ஒய் மாதிரி போகிறக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கார்பன் சிஹெச் த்ரீ, அது கூட யார் இருக்கா, ஹெச்சு ஓஹெச். இப்போ என்ன பண்ணணும், சிஓஓஹெச் அப்படி மேலே மோஸ்ட் ஆக்ஸிடைஸ் குரூப் அங்கே தான் வரணும். அப்போ இதைத்தானே 180 நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ ரொட்டேட் பண்ணுறப்ப இங்கே இருக்க என்ஹெச் டூ இந்த சைடு வந்துடும், ஹெச் வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த பக்கம் என்ஹெச் டூ இந்த பக்கம் ஹெச். இன்னும் சிம்பிளாக பாருங்கள், சிமிலர் குரூப் அது லார்ஜர் குரூப் ஒரு சைடு இருந்துச்சுன்னா நியூமனில் ஆப்போசிட் இருக்கும். இது ஈஸியாக போட்டுடலாம். இதோட இதே மாதிரி இன்னொரு இதை நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன் நியூமனில், ஒய் மாதிரி போட்டுருங்க, போட்டு கீழே இருக்கிறது எழுதுங்க, இங்கே இருக்க ஹெச்சு இங்கே இருக்க ஓஹெச் இங்கே இருக்க சிஓஓஹெச், சிஓஓஹெச் ஹெச் ஓஹெச் போட்டாச்சு. இப்போ கண்டிப்பாக மேலே நம்மளுக்கு சிஓஓஹெச் தான் வரும். அப்போ இதை 180 ரொட்டேட் பண்ணிப்போம் இல்லையா, எக்லிப்ஸ்லேருந்து ஸ்டேகரா. அப்போ இங்கே இருக்க ஹெச் இந்த பக்கம் வந்துடும், இங்கே இருக்க ஓஹெச் இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த பக்கம் ஹெச்சு இந்த பக்கம் ஓஹெச். இன்னும் சிம்பிளாக பாருங்கள், ஓஹெச் ஓஹெச் ஆப்போசிட் இருந்துச்சு சேம் சைடு வந்துருச்சு, நம்ம போட்டது கரெக்ட் தான். ஓகேங்களா, ஈஸி. இப்போ இந்த இதில் இதை வந்து நான் எக்லிப்ஸ்டாக மாற்றிட்டு ஸ்டேகடாக மாற்றிட்டு சரி சாகர்ஸாக மாற்றி எக்லிப்ஸாக மாற்றி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், சிஓஓஹெச்சு சிஓஓஹெச். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இந்த சிஓஓஹெச்சில் ஹெச்ஓஹெச், இதில் ஹெச்சு ஓஹெச். இப்போ என்ன பண்ணுறேன், இதை மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய கார்பனை ரொட்டேட் பண்ணுறேன். இது அப்படியே தான் இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கிட்டேன், சிஓஓஹெச் ஹெச் ஓஹெச். இது மேலே சிஓஓஹெச்சாக மாற்றியாச்சு. அப்போ என்ன ஆகுனா, இந்த பக்கம் ஓஹெச் வந்துடும், இந்த பக்கம் ஹெச் வந்துடும். அப்போ நான் சிமிலராக நான் ரொட்டேட் பண்ணேன்னா
ஹியூமனுக்கு ஒய் மாதிரி போட்டுருங்க, கீழே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க, சிஓஓஹெச்சு ஹெச்சு ஓஹெச். இப்போ மேலே சிஓஓஹெச் ஓஹெச் ஹெச். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஓஹெச் இங்கே இருக்க ஓஹெச் ஓஹெச் ஆப்போசிட்டில் இருக்குது, சரி சேம் சைடில் இருக்குது, இங்கே ஓஹெச் ஓஹெச் ஆப்போசிட்டில் வந்துருச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். அதுக்கடுத்து ஜெரி மர்ஜ் புக்கில் இருக்கிறது அப்படியே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், டைரெக்டாக போட்டுறேன், ரொம்ப ஈஸி தான், டைரெக்டாக போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் ஒய் மாதிரி போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஆசிட் வந்தால் ஒய் மாதிரி போடுங்க, ஆசிட் வரலனா இந்த மாதிரி ஒய்யை தலைகளாக போடுங்க. ஓகே, இப்போ இதில் எது மோஸ்ட் ஆக்சரிஸ் குரூப்னா ஆல்டிகைட், அப்போ அந்த கார்பன் அப்படியே எழுதிறேன், சிஹெச்ஓ, அது கூட இருக்கக்கூடிய ஓஹெச், இங்கே இருக்க ஹெச், ரிமைனிங் சிஹெச் டூ ஓஹெச் அப்படியே தான் இருக்கும், சிஹெச் டூ ஓஹெச் அப்படியே தான் இருக்கும். அப்போ சிஹெச் டூ ஓஹெச் கூட ஹெச் ஓஹெச் இருக்கா, அப்போ இந்த பக்கம் இருக்கிற ஹெச் இந்த பக்கம் போயிடும், இங்கே இருக்க ஓஹெச் இந்த சைடு வந்துடும். நம்ம பார்த்த ரூல்ஸ் கரெக்டானு பாருங்கள், ஓஹெச் ஓஹெச் ஆப்போசிட் இருந்துச்சுன்னா ஓஹெச் ஓஹெச் சேம் சைடு வந்துடும். இப்போ அடுத்ததில் பாருங்கள், இந்த இதில் ரொம்ப சிம்பிள், நியூமன் டைரெக்டாக நியூமனாக போடுறோம், ரொம்ப ஈஸி தான், வேமா சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கவனிங்க, நல்லா கொஞ்சம் போதும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் சிஹெச்ஓ, இங்கே இருக்கக்கூடிய ஹெச், இங்கே இருக்க ஓஹெச் போட்டாச்சு. இப்போ கீழே கண்டிப்பாக ப்ரைமரி ஆல்கஹால் போட்டோம், முடிஞ்சது. இப்போ இதை வந்து 180 ரொட்டேட் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஓஹெச் இந்த சைடு வந்துடும், இங்கே இருக்க ஹெச் இந்த சைடு வந்துடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆல்டிஹைட் பாருங்கள், ஒரு ஆல்டிஹைடும் ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் இருந்துச்சுன்னா, அப்போ ஓஹெச் இந்த சைடு இருந்துச்சுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் வரும், ஓஹெச் இந்த சைடு இருந்துச்சுன்னா ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இதை கொடுத்துருவாங்க, இதை கொடுத்துட்டு என் இதில் வந்து ஆர் எது எஸ் எதுன்னு கேட்பாங்க, இது என்ன கான்ஃபிகரேஷன் கேட்பாங்க. இந்த இப்போ பிஜிடிஆர் பில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின், நியூமனில் கொடுத்துட்டு ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு நியூமனை வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு மாற்றி ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதோட ரிவர்ஸ் போடலாமா, இப்போ நான் மறைச்சிக்கிறேன், இதோட ரிவர்ஸ் பாருங்கள், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு எப்படி போகிறது, ஃபிஷர் மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் இதானே, அப்போ சிஹெச்ஓ அப்படியே போட்டுருங்க. அப்போ அது கூட யார் இருக்குது, ஓஹெச் இந்த சைடு தான் இருக்கும், ஓஹெச் ஹெச். இப்போ ரெடியூஸ்டு குரூப்பு சிஹெச் டூ ஓஹெச். இப்போ என்ன பண்ணது, 180 ரொட்டேட் பண்ணணும், அப்போ இந்த பக்கம் ஓஹெச் இந்த பக்கம் ஹெச் போட்டாச்சு, அப்போ நம்ம பார்த்தது வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு தெரியும், அப்போ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது எஸ்ஸு இது ஆர், அப்போ இதை வந்து நீங்கள் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு மாற்றி வெஜ் டேஷ்லேருந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வெஜ் டேஷ். நீங்கள் இதுக்கு ரூல்ஸ் இருக்குங்க, அதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா இதை காட்டிலி ரொம்ப ஷார்ட் ஈஸியாக எழுதுக்கலாம். நீங்கள் இது ஆரா எஸ்ஆன்னு கண்டுபிடிங்க, நம்ம அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இது ஒன்று, அப்போ கண்டிப்பாக இது நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர். அப்போ எப்படி சுற்றுது, ஆறில் சுற்றுது, ஆனால் நாலாம் நம்பர் டார்க்கில் இருக்குது, அதனால் இது எஸ் கான்ஃபிகரேஷன், இந்த கைரல் கார்பன் எஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது நம்பர் ஒன் யார், இது நம்பர் ஒன்று, நம்பர் டூ இதுவா இதுவான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர். இப்போ எப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது, ஒன் டூ த்ரீ ஃபோர், எஸ்ஸில் அதாவது ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுது, டாட்டர் லைனில் தான் ஹெச் இருக்குது, அப்போ இது என்னது எஸ். அப்போ உங்களுக்கு வெஜ் டேஷ் கொடுத்துட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன கான்ஃபிகரேஷன் பாருங்கள், ரெண்டு கைரல் கார்பன் இருந்தால் ரெண்டு கைரல் கார்பனும் என்ன கான்ஃபிகரேஷன் பாருங்கள், ஒரு கைரல் கார்பனாக அது என்ன கான்ஃபிகரேஷன் பாருங்கள். இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் இதில் இது எஸ்ஸு இதுவும் எஸ் அதே கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் எஸ்ஸு இதுவும் எஸ்ஸு, ஆன்சர் வந்து ஏ, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், இதை ஒர்க் அவுட் பண்ணால் எஸ் எஸ்ன்னு வரும். அதாவது வெஜ் டேஷ் கொடுத்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்கன்னா ரெண்டு கைரல் கார்பன் என்ன கான்ஃபிகரேஷன் பாருங்கள், அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாதிரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பாருங்கள், போதும், இதுவே ஈஸியாக போதும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஷின் கேட்கலாம்னா, ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு அதோட எனர்ஜி அமர் என்னென்னு கேட்பாங்க, நியூமனோட எனர்ஜி எனர்ஜி அமர் என்னென்னு கேட்பாங்க. அப்போ ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் ஆப்ஷனே பார்க்க தேவையில்லை, இந்த இதுக்கு வந்து எனர்ஜி அமர் எதுன்னு கேட்குறாங்க, என்னென்னு சொல்லுங்க, இதோட மிரர் இமேஜாக இருக்கணும், 180 மிரர் இமேஜாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணீங்க, நியூமன் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் ஆப்ஷன்லாம் பார்க்க வேணாம், நான் வரைகிற மாதிரி வரைங்க, வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி போட்டோம், எந்த கார்பன், இப்போ நான் இந்த கார்பன் கீழே இருக்க கார்பன் எடுத்துக்கோங்க, இது சிஹெச் த்ரீ போட்டாச்சு. இப்போ இதோட மிரர் இமேஜ்னா என்னது, 180 தானே, அப்போ இது மேலே சிஹெச் த்ரீ வந்துச்சுன்னா இங்கே இருக்க சிஎல் இந்த சைடு வந்துடும், அப்போ இங்கே இருக்க ஹெச்சு இங்கே வந்துடும், இது கீழே இருப்பா சிஹெச் த்ரீ. அப்போ இதுவும் இதுவும் இந்த கார்பனை மட்டும் மாறாது, இதுவும் தான் மாறும். அப்போ இங்கே இருக்க ஓஹெச் யார், இந்த ஓஹெச் இந்த வந்து ஓஹெச் இந்த சைடு வந்துடும், இங்கே இந்த சைடு இருக்க ஓஹெச் இந்த சைடு வந்துடும், இங்கே இருக்க ஹெச் இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், இதில் இல்லை ஏ கிடையாது,
பீயும் கிடையாது. இதாக இருக்குது, இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து எனன்சியமர்னு கேட்டாங்கன்னா, இந்த கார்பனோட 180 போடுங்க, இந்த கார்பனோட 180 போடுங்க, அதோட எனன்சியமர் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் கொடுத்தா நியூமன், ஷாகர்ஸு அதில் எக்லிப்ஸ்டு ஸ்டேகர், வெஜிடாஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நியூமனாக உங்களுக்கு மாற்ற தெரியணும். ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.